ராசகுட்டி, எஜமான், பஞ்சதந்திரம், ஆறு, சுயம்பரம்னு பல படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்க கூடியவங்க தான் ஐஸ்வர்யா. இவங்க 80s ஹீரோயினான லக்ஷ்மி அவர்களுடைய மகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க சினிமால நடிக்க வந்த காலகட்டத்துல இவங்களோட டேட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டது இவங்களோட பாட்டியான ருக்மணி தான். இவங்களுடைய பழைய சினிமா நினைவுகள் மற்றும் சினிமால இவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது லூசு மாதிரி நிறைய இன்டர்வியூல குடும்ப பிரச்சனை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடந்த முட்டல் மோதல் எல்லாத்தையும் ரொம்ப ஓபனா பேசியிருந்திருக்கேன். ஆனா எங்க அம்மா ரொம்ப மெச்சூர்டான பர்சன், இதுவரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூலயும் என்னை திட்டினது கூட கிடையாது. 1994 வருஷம் தன்வீர் ஆனந்த் அப்படிங்கிறவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குடும்பத்தை பாக்கணும் அப்படிங்கறதுனால சினிமால இருந்து விலகி இருந்தேன். ஆனா என்னோட திருமண வாழ்க்கை 2 வருஷம் மட்டும்தான் நீடிச்சுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து சூர்யாவை சரவணன் தான் கூப்பிடுவேன். சரவணன், கார்த்திகன், பிருந்தா இவங்க கூட தான் நிறைய விளையாடி இருக்கேன். அண்ட் 16 வயசுல நான் காதலிச்ச நபர்னா அது பிரபு மட்டும் தான். இப்பவும் எப்பவும் எப்பவுமே பிரபு மட்டும் நான் காதலிச்சுட்டே இருப்பேன். இது அவங்களோட வைஃபுக்கு கூட ரொம்ப நல்லா தெரியும். பாலைவன ரோஜாக்கள் படத்துல பிரபுவோட நடிப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். அப்பல இருந்து தான் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய காதல். சுயம்பரம் படத்துல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு நான் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் நான் பிரபுக்கு ஜோடியா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான். ஆம்பளை படத்துல நடிக்கும் போது கூட நான் அவரை நல்லா சைட் அடிச்சேன். அதே மாதிரி நான் பீக்ல இருந்த சமயங்கள்ல தெலுங்கு படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் மிஸ் பண்ண முக்கியமான படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த ரோஜா. மதுபாலோட ரோலுக்கு மணி அங்கிள் முத முதல்ல என்னை தான் அப்ரோச் பண்ணாரு. அதே மாதிரி தளபதி படத்திலயும் ஷோபனா ரோல்ல நடிக்க வேண்டியது நான் தான். அது கூட ஒரு சின்ன ரோல்னு வச்சுக்கோங்க. ஆனா ரோஜா மிஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னோட செருப்பாலேயே என்னை அடிச்சுக்கிட்டேன்னா பாருங்களேன். என்னோட பாட்டி தான் என்னோட டேட்ஸ் எல்லாம் அப்போதைக்கு பாத்துட்டு இருந்தாங்க. மணி சார் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்றாரு, இப்படி ஒரு படம் இருக்கு பண்றியா அப்படின்னு. அப்போ இல்ல, நாங்க தெலுங்கு படத்துல வந்து ரொம்ப பிஸியா இருக்கோம், நாங்க இப்பவே நாங்க ஹைதராபாத் கிளம்புறோம் அப்படிலாம் சொல்லிட்டோம். எங்க பாட்டியும் பாக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அங்க போனா தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் முட்டிக்குச்சு, படம் டிராப் ஆயிடுச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. தியேட்டர் போய் படம் பார்க்கும் போது புது வெள்ளை மலை அப்படின்னு ஆரம்பிச்சதுமே எனக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு பாருங்க. வீடு வர வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல. போனோம், லிப்ட்ல ஏறணும், வீட்டுக்கு வந்து நுழைஞ்சுனா இல்லையோ ஏன் செருப்பு எடுத்து என்னையேன்னு அடிச்சுக்கிட்டேன். அப்போ வேணா வேணா அடிச்சுக்காதுன்னு எங்க பாட்டி எவ்வளவோ சொன்னாங்க. உன்னை அடிக்க முடியல கிழவி, அதனால நான் என்னை அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் என்னோட மனசுக்குள்ளேயே நினைச்சு திட்டிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். தெலுங்கு படமும் போய் மணிசாரோட டைரக்ஷன்ல ஒரு படமும் நடிக்க முடியாம போயிடுச்சு. அதுவும் ரோஜா மாதிரியான படத்தை மிஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா. அண்ட் அதே மாதிரி சினிமா மட்டும் இல்லாம சீரியல்லையும் இவங்க நடிச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இவங்க நடிச்சிட்டு இருந்த சமயத்துல சீரியல்ல ஒரு 3 மாசம் சேலரி பாக்கி இருந்திருக்கு. அதை கேட்டதுக்கு அந்த சீரியல் ப்ரொடியூசர் எல்லார் முன்னாடி வச்சு இவங்களை கத்து கத்துன்னு கத்திட்டாங்களா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க, அதனால எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு அழுக வந்துச்சு, நான் போய் அழுதுட்டு இருந்தேன். எங்க பாட்டிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்களை சொன்ன, உடனடியா அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்புற, அவங்க ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல எங்க பாட்டி என்னை வர சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நான் உனக்கு இப்பவே சேலரி போட சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா 1 நிமிஷம் கூட அந்த இடத்துல நான் நிக்கல. இந்த மாதிரில கூட நடந்திருக்கு. ஆனா வேற ஒரு சேனல்ல அவங்க பேட்டி கொடுக்கும் போது ஐஸ்வர்யா அப்படி இப்படின்னு என்னை ரொம்பவே புகழ்ந்தாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே கோபமா வந்திருந்தது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன் யாருன்னு சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஐஸ்வர்யா பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது குட்டி பத்மினி அவர்களை தான். ஐஸ்வர்யா பேசியிருந்த விஷயங்களை கேட்ட அடுத்த செகண்ட் இதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க குட்டி பத்மினி. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ண எல்லார்கிட்டயும் போய் கேளுங்க, இதுவரைக்கும் நான் யாருக்குமே சம்பள பாக்கி வச்சதே கிடையாது, நான் ப்ரொடியூசரா இருந்தேனே தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போகவே மாட்டேன். என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 50 வருஷம் ஆக போது, இதுவரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நான் ஏத்துக்கிறேன். ஏமா ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்டயே கேக்குறேன், உங்ககிட்ட நான் எவ்வளவு க்ளோஸா இருந்தேன், என் மடியில நீ படுத்துக்கிட்டது, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டினது, ஏதோ ஒரு கேரக்டருக்கு ஆள் இல்லன்னு சொல்ல போது கூட நீ தானே என்னை சஜஸ்ட் பண்ண, அப்ப நம்ம ஒன்னா நடிக்கலையா, என்னை சப்போர்ட் பண்றேன் நீ சொல்லலையா, நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், எப்படி என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, சரி அப்படியே 3 மாசம் சம்பள பாக்கினா அடுத்தது என்னுடைய சீரியல்ல நீ எப்படிமா நடிச்ச, சம்பள பாக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் தொடர்ந்து யாரும் நடிக்க மாட்டாங்க, அப்படியே நீங்க நடிச்சாலும் இல்ல என் மேல மிஸ்டேக் இருந்தாலும் நீ தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே, தயவு செஞ்சு ஒருத்தவங்களை பத்தி அவதூறு பேசுறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி குட்டி பத்மினி உடனடியா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியுடைய 2வது கணவரான மோகன் சர்மாவை நான் இன்டர்வியூ பண்ணதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டி பத்மினி. அதுல அவர் பேசின பல விஷயங்கள் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, பட் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே எடிட் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் அந்த இன்டர்வியூவை ஏன் எடுத்த அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட விளக்கம் கேட்டு அந்த வீடியோவில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க குட்டி பத்மினி.